அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இன்னைக்கு வந்து நம்ம செப்டம்பர் 4 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல வழக்கமா நம்ம பாக்குற மாதிரி தலைப்பு செடிகளை பார்த்துட்டு லாஸ்ட்ல ஒருவரை நடப்பு நிகழ்வுகள்லாம் எந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு இருக்கும், எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பந்தயம் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பந்தயம் வந்து உங்களுக்கு வந்து எந்த இது வந்து ஒரு விளையாட்டாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே அப்படின்றத நம்ம பார்க்கலாம் லாஸ்ட்டில். ஸோ ஜஸ்ட் இந்த பிக்சரை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது, 2047 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியா வளர்ந்த நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன அது சார்ந்து என்ன தகவல் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஜிம்பாவே முன்னாள் கேப்டன் ஹீத் ஸ்ட்ரீக் வந்து காலமானார். ஓகேங்களா, ஸோ வந்து அவங்க வந்து ஜிம்பாவேவை சேர்ந்தவங்க அப்படின்றது தான் இதில் ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ வந்து லாஸ்ட்டில் அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்தது, சந்திரன் சூரியனை தொடர்ந்து ககன்யான் பரிசோதனையை தொடங்குகிறது இஸ்ரோ. ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சந்திரனையும் சூரியனையும் ஆய்வு பண்ணுறதுக்கு விண்கலங்கள் அனுப்பின மாதிரி அடுத்து ககன்யான் வந்து அனுப்ப போகிறோம். ஸோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புற திட்டம் இல்லையா. ஸோ அதையும் வந்து வெற்றிகரமாக இஸ்ரோ அடுத்தடுத்து வந்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத அது சார்ந்து என்ன தகவல் நமக்கு தேவைன்றத லாஸ்ட்டில் பார்ப்போம். மணிப்பூரில் கலவரத்தை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி நியமனம். மியான்மரில் தீவிரவாதிகளை அழிக்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேங்களா, சரி. அடுத்தது, இது வந்து ஒரு திட்டம். ஸோ இது என்ன திட்டம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு 6 தான். ஓகேங்களா, ஸோ டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே ஓகே, ஆரம்பிக்கலாம். செப்டம்பர் 4 ஒருவரி நடப்பு நிகழ்வுகள். G20 அமைப்பின் 18வது உச்சி மாநாடு வரும் செப்டம்பர் 9-10 நடைபெற உள்ளது. ஸோ டெல்லியில் நடக்க போது, இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த நியூஸ் தான். ஸோ பிரகதி மைதானம் பாரத் மண்டபம், ஓகேங்களா, கரெக்டாக பிளேஸ் சொல்லணும்னா, ஆனால் அது வந்து டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, G20 மாநாடு தெற்காசியா மற்றும் இந்தியாவில் நடைபெறுவது இதுவே முதல் முறை. தெற்காசியாலேயே தான் ஃபஸ்ட் டைம்னா கண்டிப்பாக இந்தியாவிலேயும் இதுதான் முதல் தடவை இல்லையா, அது வந்து ரொம்ப பெருமையான விஷயம்தான். ஓகே, அடுத்தது, எந்த மாநிலத்தில் ஆண்டுதோறும் பருவமழை காலத்தில் நாங்கிரணி அப்படின்ற விளையாட்டை விவசாயிகள் நடத்துகிறாங்க. இதுதான் நீங்கள் அந்த பந்தயம் மாதிரி பார்த்த இந்த ஃபோட்டோ மாதிரியில். ஸோ காலையில் ஓட்டி செல்லக்கூடிய ஒரு பந்தயம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து பருவமழை, அதாவது மழை பெய்யுது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், மழைனா பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, மழையில் ஆடுறது விளையாடுறது மழையை ரசிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்போ மழை பெஞ்சால் நாங்கள் தான் ராணி. ஓகேங்களா, நாங்கள் தான் ராணி. மழையில் வந்து நாங்கள் தான் ராணி, சாதாரண ராணியில் மகாராணி. ஓகேங்களா, இப்போலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா கொங்கரத்தனமாக பேசாத கொங்கத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஓரமாக போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ கிரிஞ்சுன்றாங்கல்ல அதுதான் கொங்கரத்தனமா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட். ஸோ பருவமழைக்காலம் நாங்கிரணி அப்படின்ற விளையாட்டு. ஸோ வந்து மழைக்காலத்தில் நடக்கக்கூடிய விளையாட்டு. ஓகேங்களா, ஸோ நாங்கிரணி அப்படின்றது நாங்கள் ராணி. அப்போ எப்படி சும்மா சாதாராணியில் மகாராணி, அப்போ மகாராஷ்டிரா. ஓகேங்களா, ஸோ கொங்கத்தான் பேசாத ஓரமாப்போன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கொங்கரத்தனம் அப்படின்றது கொங்கன் பகுதி அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓகேங்களா, ஸோ ஓகே, இது வந்து உங்களுக்கு இரு காளைகளை வந்து விவசாயிகள் ஓட்டி செல்லக்கூடிய பந்தயம். அடுத்தது, எந்த நாட்டு அரசின் நிதியுதவியுடன் 1000 ஏரிகள் கொண்ட அபூர்வ சென்னை திட்டம் வந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து தான். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே வந்து ஒரு வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கிளைமேட்டா. ஓகே, வெதர் வந்து சேஞ்ச் ஆச்சுனா தான் ஏரிகள் வந்து நிரம்பும். அப்போ நெதர் வெதர். ஓகேங்களா, ஏரிகளுக்கு வந்து வெதர் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி நெதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம நிறைய வந்து நம்மளும் வந்து நிறைய நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மற்ற நாடுகளும் நமக்கு நிதியுதவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நெதர்லாந்து வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் குளங்கள் ஏரிகள் மேம்படுத்தப்பட்டு சென்னைக்கு தேவையான குடிநீர் எடுப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ஓகேங்களா, ஸோ சென்னையில் தண்ணி இல்லை ரொம்ப காலமாக அப்படின்னு வந்து தளபதி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சென்னையில் தண்ணி இல்லையா, ஸோ அதனால் இந்த திட்டம் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் முதல் திட்டம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரோ தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025. இதை நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அடுத்தது, சமீபத்தில் மறைந்த ஹீட் ஸ்ட்ரைக் எந்த நாட்டின் கிரிக்கெட் வீரர் அப்படின்னா ஜிம்பாவே. இது ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம். ஸோ ஜிம்பாவே அப்படின்றது வந்து ஹீட் ஸ்ட்ரைக்குடைய ஹீட் ஸ்ட்ரைக் அவர்களுடைய நாடு. ஓகேங்களா, இவங்க மறைந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்கள நாடு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்ட்ரீக் அப்படின்றது வந்து ஸ்ட்ரீட். ஓகேங்களா, ஸ்ட்ரீட்டில் வந்து ஜிம்பாவே
ஸ்ட்ரீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஜிம் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்னால் எப்போவுமே வந்து ஒரு ஜிம் இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. இல்லை ஜிம்மு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும், ஏதாவது ஒரு மூலையிலலாம் கொண்டு போய் போட மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, மணிப்பூரில் கலவரத்தை கட்டுப்படுத்த சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நெக்டர் சன்ஷென் பாம் அவர்கள். இவங்க ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி. ஓகேங்களா, இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மணிப்பூர் கலவரம். ஓகேங்களா, மணிப்பூர் அப்படின்னா வந்து மணி அப்படிங்கிறது கழுத்தில் போடுற ஒரு அணிகிற ஒரு, அதாவது பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மணின்னு சொல்லுவாங்க. அப்போ மணிப்பூர் அப்படின்னா நெக்டர், மணி வந்து நெக்கில் தான் அணிவாங்க அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. அப்போ நெக்டர் அப்படின்றது மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இதுதான் லாஸ்ட்டாக வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.